ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் வேத சத்தியம் எபிரேயர் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாகவே இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் என்பதை நாம் விசுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லா விஷயத்திலும் ஆவிக்குரிய பூமிக்குரிய உலக பிரகம சரீரப்பிரகமான ஆசீர்வாதத்தினால் இன்னைக்கு நம்மளை நிரப்பி பெருக செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உபாகமம் 1:11 சொல்கிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவரோட கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் இப்போ நீங்கள் இருக்கிற எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் அதை பார்க்காதபடிக்கு 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லபடியே உங்களை ஆசீர்வதிப்பாரா. இப்போ எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, ஆண்டவருடைய வாக்குத்த வசனங்களை பிடித்து கொண்டு நம்ம செபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அப்படியே செய்வார். உபாகமம் 1:10-11 நீங்கள் கை வச்சு நீங்கள் செபிங்க. கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த வாக்குத்த வசனங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. ஆண்டவரை எந்தெந்த ஜனங்களுடைய ஆண்டவரை தேவைகள் பெரிதாக இருக்கிறதோ கர்த்தர் ஆண்டவர் அந்த தேவைகளை நீர் சந்திப்பீராக. இந்த நாளில் வரவேண்டிய நன்மைகள் வந்தடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. எதிர்பார்த்து இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு செழித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்கள் திருநாமத்தை மகிமைப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆத்மா விரும்பி வேண்டி வாஞ்சித்து கேட்குற எல்லாவற்றிலையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து கொடுங்க இயேசப்பா. உங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் சுகித்திருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. சகல துதிகர மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென்.